ஹாய் ஹலோ கைஸ் டெக்கி பசங்க சேனல்லேருந்து நான் அவங்க ஸ்ரீகாந்த் பேசுகிறேன். நேற்று நம்ம சேனலில் அப்லோட் பண்ண வீடியோவில் வாட்ஸ்அப்பில் புதுசாக வந்த அதாவது 2021 வந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பற்றி விரிவாக பார்த்தோம். அதில் யூசர் டேட்டாக்கு அதாவது நம்மளோட டேட்டாக்கு கொடுத்துருந்த ப்ரைவசி இஷ்யூஸை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ வாட்ஸ்அப்பை தவிர்த்து வேறு நல்ல ஆல்டர்னேட்டிவ் வாட்ஸ்அப்புக்கு என்னென்ன இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப் வந்து இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்டேட் பண்ணதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வாட்ஸ்அப்புக்கு வந்து டிபெண்ட்டாக மாறிட்டோம். வாட்ஸ்அப்பை தவிர்த்து வேறு ஆப்புக்கு சுவிச் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த புது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப எளிதாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ப்ரைவசி கன்சர்ன்ஸ் இருக்கும்போது வேறு நல்ல ஆல்டர்னேட்டிவ்ஸை சர்ச் பண்ணலான்னு சொல்லி தான் நாங்கள் சர்ச் பண்ணோம். அதில் முதல் கன்ஸ்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூசர்ஸோட ப்ரைவசிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஓப்பன் சோர்ஸாக இருக்கணும். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், ரிலேபிளாகவும் இருக்கணும், பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே எளிதாக யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அப்படிப்பட்ட ரெண்டு ஆப்ஸ் தான் டெலிகிராமும் சிக்னலும். முதல்ல நம்ம டெலிகிராம்லேருந்து வருவோம். டெலிகிராம் வந்து இப்போ டே டு டே லைஃப்பில் நியூ ஜென் பீப்புள் வந்து எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டோம். ஸ்லாக், டீம்ஸ் இந்த மாதிரி ஒர்க் ரிலேட்டடான கம்யூனிகேஷன் ஆப்ஸ் கூட டெலிகிராமும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா டெலிகிராமில் தான் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து ஒர்க் ரிலேட்டட் கம்யூனிகேஷன்ஸ் வந்து இப்போவே பண்ணிகிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப்பில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் இதுலேயும் இருக்குது. வாட்ஸ்அப்பில் இல்லாத ஃபீச்சர்ஸும் நிறையவே இருக்குது. நிறைய பேர் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் ரெண்டுமே சைமல்டேனியஸாக வந்து வெவ்வேறு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. டெலிகிராமில் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா, அன்கம்ப்ரஸ்ட் இமேஜஸ் வீடியோஸ் மற்றும் வெவ்வேறு டேட்டாவை வந்து எந்த லிமிட்டேஷன்ஸுமே இல்லாமல் சென்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வாட்ஸ்அப்பில் அப்படி பண்ண முடியாது. ஆப்பிளும் கூட ரீசெண்டாக அவங்களோட ஆப் ஸ்டோரில் இருக்க சோஷியல் மீடியா ஆப்ஸில் எந்தெந்த ஆப்ஸ் எந்தெந்த பர்மிஷன்ஸை வாங்குதுங்கிறத வெளியிட்டிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ரெண்டுமே எக்கச்சக்கமான பர்மிஷன்ஸை வந்து எடுத்துக்கிடுது. ஆனால் டெலிகிராம் பார்த்தீங்கன்னா, மினிமல் செட் ஆஃப் டேட்டா மட்டும்தான் நம்மகிட்ட வந்து கலெக்ட் பண்ணுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் தான். மிச்ச கேமரா மற்றும் லொக்கேஷன் மாதிரி ஃபீச்சர்ஸ் அங்கங்கே எப்பப்போல்லாம் தேவைப்படுதோ அங்கே மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணிக்குது. அதுவும் அந்த பர்மிஷனை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிதே ஒழிய அந்த டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணுறதில்ல. ரெண்டாவது ஆப் பார்த்தீங்கன்னா, சிக்னல். சிக்னலுங்கிறது ஒரு ஹோல் நியூ ஆப் தான் சொல்லணும். ரெண்டு ஆப் நாங்கள் சொன்னதாகவே இருக்கட்டும். ஒன்று வந்து யூஎஸ், அதாவது சிக்னல் வந்து யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி. டெலிகிராம் வந்து ரஷ்யன் பேஸ்ட் கம்பெனி. டெலிகிராம் மாதிரியே இந்த சிக்னல் ஆப்பும் ஓப்பன் சோர்ஸ் ஆப் தான். இந்த சிக்னல் ஆப் பார்த்தீங்கன்னா, ஐஓஎஸோட மெசஞ்சர் ஆப் மாதிரியே யூஏ இருக்குது. வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராமில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் இல்லாட்டியும் இதுலேயும் தேவைப்பட்ட எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது. என்கிரிப்ஷன்லேருந்து எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கூட லோக்கலாக டிவைஸ்குள்ளார் மட்டுமே வச்சுக்கிற மாதிரி தான் வந்து கான்ஃபிகரே பண்ணியிருக்காங்க. அவங்க எந்த டீட்டெயில்ஸும் அப்லோட் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கிறதா இல்லை. சிக்னல் ஆப்லேயும் யூஸ் இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐஓஎஸோட மெசேஜஸ் ஆப் எப்படி இருக்குமோ ரிலேட்டிவாக அதே மாதிரி தான் கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. எல்லா இன்ட்ராக்டிவ் எலிமெண்ட்ஸும் லெஜிபிளாக, யூசர் இன்ட்ராக்டிவாக, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னே சொல்லலாம். இந்த ரெண்டு ஆப்லேயுமே பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் ஆப்ஸும் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் மாதிரியே நீங்கள் டெஸ்க்டாப்லேயும் உங்களோட அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணி உங்களோட சேட்ஸை வந்து கண்டினியூ பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் இப்படிப்பட்ட டேர்ம்ஸை வந்து வெளியிட்டிருக்கும்போது, இந்த மாதிரி ப்ரைவசி இஷ்யூஸ் இருக்கும்போது கண்டிப்பாக வாட்ஸ்அப்போட டிபெண்டன்சியை வந்து எலிமினேட் பண்ணணும். ஸோ நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் இந்த மாதிரி வெவ்வேறு பிளாட்ஃபார்முக்கு வந்து மூவ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ரைவசிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறது தான் என்னோட கருத்து. I'm floating through the air. The pain I felt is pain.